எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் வீட்டில் பூத்த செம்பருத்தி பூ. இதை வச்சு கூட்டு செய்ய போகிறேன். தேவையான பொருட்கள்: 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம் பருப்பு, சீரகம் தாளிக்க, 1 வெங்காயம் அரிஞ்சி வச்சுருக்கேன், 1 தக்காளி அரிஞ்சி வச்சுருக்கேன், தேவையான உப்பு, தேவையான அளவு கருவேப்பிலை, சாம்பார் தூள் 2 ஸ்பூன், மல்லித்தழை, துவரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். வானல் காஞ்சிடுது, கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் போடுறேன். எண்ணெய் காயட்டும். கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் தாளிச்சிக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுது, வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கலக்கி விட்டு மூடி போட்டுக்கலாம். கொதிச்சு எடுத்தா பார்க்கலாம். போதும். இப்போ செம்பருத்தி பூ சேர்த்துக்கிறேன். செம்பருத்தி பூ சேர்த்து ரொம்ப நாளை வேகணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். இந்த சூட்லேயே வெந்துடும். கூட்டு ரெடி ஆகிடுது. செம்பருத்தி பூ கூட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செம்பருத்தி பூ கூட்டு ரெடி ஆகிடுது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். நீங்களும் இது போல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சத்துள்ளதாக சமைச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.